ஓ மகா கணபதியே நமக்கு வணக்கம் நேயர்களே. இது கார்த்திகை மாதத்திற்குண்டான வீடியோ பலன். அதிலும் குறிப்பாக மீனம் ராசி நேயர்களுக்கு உண்டான வீடியோ. மீன ராசி நேயர்களே, உங்களை பொறுத்தளவு ஒரு 15 நாட்கள் முடிகிற வரைக்கும் பேசுறது, நம்ம என்ன செய்கிறோம், எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், யார்கிட்ட பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியது தெரியாத ஒரு மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய அல்லது வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய குடும்பாதிபதியாக இருக்கக்கூடியவர் நல்ல ஸ்தானபலம் பெறாத காரணத்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உறுதியாக உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு வெறித்தனம், கோப குணங்கள், டென்ஷன் ஆகிறது, எமோஷனல் ஆகிறது, ஒரு நிலையற்ற மனப்பக்குவமற்ற தன்மைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒரு பாதி வரைக்கும் இருக்குது. இதை கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தினசரி காலையில் உங்கள் கையிலேயே நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு இன்றைக்கி யாரையும் திட்டமாட்டேன், கோச்சிக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டு வேலையை பார்த்தா ரொம்ப முன்னேற்றம். மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் 10 இடத்துல போய் நிறைய கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார். ஒரு விதமான வெறுப்புத்தன்மைகள், போதுமென்ற மனப்பான்மை, டிட்டாச்மெண்ட் மைண்ட் வர்றது, இதெல்லாம் தவிர்க்க முடியாதது தான். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யோகங்கள் கதவை தட்டினாலும் கூட இவங்க ஒழுங்காக கதவை திறந்து வைக்க மாட்டாங்க, இல்லாட்டி பூட்டி போட்டிருப்பாங்க, வீட்டில் இருக்காமல் போயிட்டுருப்பாங்க. இப்படிப்பட்ட அடிப்படையில் நான் சொல்ல போகிற கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மனதை சற்று உற்சாகமாக வைத்து கொண்டீர்களானால் நிறைய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். கிரக பலம் பிரமாதம். அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை விற்கணும்னு நினச்சோம், ரொம்ப காலமாக விற்க முடியாமல் இருந்தது, இந்த காலத்தில் விற்று முடிக்கலாம். நீண்ட நாட்களாக ஒருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டியிருந்தது, கொடுக்க முடியாமல் போச்சு, அதை இந்த காலத்தில் கொடுத்து முடிக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரு விவகாரம், ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருந்தது, பேசி பேசி அது குழப்பத்தில் போச்சு, இந்த காலத்தில் கூப்பிட்டு வச்சு பேசினா அது வந்து செட்டில்மெண்ட் ஆகிடும். இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் புது பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வதற்கும் உண்டான ஞான உதயத்தையும் அந்த டிட்டாச்மெண்ட் மனப்பான்மையையும் இந்த 10 இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய பேர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதை ஒரு நன்மைக்கு பயன்படுத்திக்க முடியும். உங்களால் ஏற்கனவே ரொம்ப பர்ஃபெக்டாக வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்க மாட்டேன் என்று ஒரு வட்டத்துக்குள் வாழக்கூடிய மீனராசினியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த வியாழ கிரகமும் மிக பிரமாதமாக ஸ்தானபலம் பெற்றிருக்கிற காரணத்தால் மனதிலே ஒரு உத்வேகம் ஏற்படக்கூடிய காலம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல மனசில் எல்லாம் தங்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லா பரீட்சை எழுதலாம், நல்லா ஜெயிச்சு வெளியில் வரலாம், நினச்ச சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு படித்து முன்னேறலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு எந்த தடைகளும் இல்லை. படித்து முடித்து வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு அழகான வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரென்று தெரியாத இடத்துல போய் உட்கார்ந்து உங்களை நீங்கள் யாரென்று ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். அதேபோல் உங்களை பொறுத்தளவு தாய், தகப்பன், குடும்பம், உறவு என்று சொல்லக்கூடிய சொந்த பந்தங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தக்கூடிய முரண்பாடுகள் மறைந்து ஒரு கன்க்ளூஷன் ஆகி ஒரு ஒற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக இந்த மாதத்து செய்திகளை பொறுத்தளவு நட்டம் இல்லை, லாபம் இல்லை, இருந்தாலும் நிறைய செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பழைய பஞ்சாயத்துக்களை எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் வேணுமே, அந்த நல்ல காலமாக இந்த மாதத்து செய்திகளை நீங்கள் பரிபூரணமாக பக்குவமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இந்த மாதத்தில் சால்வ் ஆகும். இதை செஞ்சு முடிச்சிருங்க, அடுத்த மாதம் பிரமாதங்கிறத நீங்கள் பார்த்துக்குவீங்க. நாம் மீண்டும் சந்திப்போம்.